இந்த தென் மாவட்டங்களில் பின்தங்கிய மக்கள் சமுதாயத்தில் முன்னேற வேண்டும் என்பதற்காக பல பாடுபட்டு அவருடைய வளர்ச்சிக்கு அரும்பாடுபட்டுள்ள ஒரு மகத்தான தலைவர் நம்மளுடைய புரட்சித் தலைவர் பொன்மன செம்மன் மக்கள் திலகம் எம்ஜிஆர். அவர்களிடத்தில் நட்பாக வழங்கியவர் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களுடைய நன் மதிப்பை பெற்றவர். அத்தகைய நம்மளுடைய ஐயா அவர்களுடைய 11வது நினைவு தினம். அந்த நினைவு தினத்தில் அவர் வாழ்ந்த இந்த வீட்டில் வந்து அவருடைய ஒரு திருவுருவப் படத்திற்கு நாங்கள் மலரஞ்சலி செலுத்தி அவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக நாங்கள் வரிய தந்து அஞ்சலி செலுத்தினோம். தேனி தொகுதியில் ஒரு வெற்றி வாய்ஸ் வெற்றி பெற்று நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுப்பு பெற்றிருக்கோம். போட்டி கடுமையாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ரெண்டு மூணு எல்லாருமே சார் வேட்பாளர் மாதிரி நான் தேனியை கொடுத்தேன். அதனால் எல்லாருடைய எதிர்பார்ப்பாக தேனி பாராளுமன்ற தொகுதியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பிரகாசமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் பாண்டிச்சேரிப்பட்ட 40 நாடாளுமன்றத்திலும் அதிகமான வாக்குகளை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் முன்னணி வேட்பாளர்களும் பெற்று நம்மளுடைய புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் என்ன காரணத்துக்காக இந்த இயக்கத்தை வளர்த்தெடுத்தார்களோ அதை நிரூபிக்க வண்ணம் இந்த தேர்தலுடைய முடிவுகள் அமையும் என்பதை குணமாக்குவார்கள். ஆனால் டெப்டி சிங்கிற பதிவாளர் எதை வச்சு முன்னேற்றம் அதை தான் நான் வந்து ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளுக்கு மேலாக நான் வந்து தேனி மாவட்ட பாராளுமன்ற தொகுதி முழுவதும் களப்பணியாற்றியிருக்கிறேன். அனைத்து தேர்தல்களிலும் பங்கேற்று நம்மளுடைய புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களுடைய உத்தரவை நான் செயல்படுத்தி கழகத்தினுடைய வெற்றிக்காக நான் பாடுபட்டிருக்கின்றேன். அந்த அதுபோக புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய நலத்திட்டங்கள் நம்ம பகுதிக்கு வீடு வீடாக சென்று சேர்ந்திருக்கின்றது. அம்மாவுடைய சாதனைகளை சொல்லி நாங்கள் வாக்கு சேகரிப்போம். அம்மா அவருடைய வழியில் இன்றைக்கு நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசு இன்னைக்கு அம்மா அவர்களுடைய திட்டங்களை முழுமையாக இன்றைக்கி செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது. அதை சொல்லி நாங்கள் வாக்கு சேகரித்து நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதை சார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கணிச்சு 37 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கேன். இப்போ இவ்வளோ பெரிய மகா கூட்டணி அமைச்சிருக்கு காரணம் அதிமுகவின் பலவீனமா? வேட்பாளர் கூட்டணி வந்து இப்போ என்னோட தலைமையில் இருக்கிற நிர்வாகிகள் எல்லாமே சொல்லிட்டாங்க. என்னுடைய கருத்து வந்து புரட்சித் தலைவி தேர்தல் காலகட்டத்தில் ஒரு இயக்கத்திற்கு எது நல்லது எது கெட்டது, அந்த நேரத்தில் எது முடிவெடுத்தாலும் நல்லது தேர்தல் சமயத்தில் என்ற அம்மா அவர்களே முடிவெடுத்திருக்கின்றார்கள், கூட்டணி வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு காலகட்டத்தில் அந்த முடிவை நம்முடைய தலைமையினுடைய கழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கும் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் இணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கழகத்தினுடைய நலன்கருதி தொண்டர்களுடைய நலன்கருதி இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். அது இன்னைக்கு தமிழகம் எங்கும் அல்ல உலகம் முழுவதுமே சிறப்பான ஒரு வெற்றி கூட்டணியாக இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிறார்கள். அது நம் தேர்தலில் வெற்றியாக எதிரொலிக்கும். எதிராக இவரும் பேசி நினைக்கிறீங்களா? சிறப்பான வெற்றியையும் காலையில் தான் அறிவு வந்திருக்கு. ஜிவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் ஈரோடு மாநிலத்தை சேர்ந்தவர். அவருடைய பகுதியில் அவர் நிற்காமல் தேனி பாராளுமன்ற சேர்ந்தவர். உரிமை பிரச்சனை, முல்லை பெரியாரணி பிரச்சனை, மற்றபடி மக்களுடைய பிரச்சனைகளில் நாங்கள் உடனடியாக நாங்கள் வந்து சென்று பாடுபட்டிருக்கிறோம். இவிகேஎஸ் இளங்கோவன் தேனி பகுதியில் எந்த ஒரு பிரச்சனைகளும் வந்து சேர்ந்து